திண்டுக்கல் அருகே 12 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு கடந்த ஆண்டு கொலை செய்யப்பட்ட வழக்கில் குற்றவாளி விடுதலை செய்யப்பட்டார். இந்த வழக்கில் குற்றவாளி மீது உரிய நடவடிக்கை எடுக்க கோரி தமிழகம் முழுவதும் சலூன் கடைகள் அடைக்கப்பட்டுள்ளன. நெல்லை மாவட்டத்தில் சலூன் கடைகள் அடைப்பு குறித்த விவரங்களையும் பார்க்கலாம். நமது செய்தியாளர் சுடலை குமார் இணைப்பில் இருக்கிறார், விவரங்களை கேட்கலாம். சுடலை குமார், பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சிறுமிக்கு ஆதரவாக சலூன் கடையெல்லாம் மூடி அதன் உரிமையாளர்கள்லாம் என்னென்ன போராட்டங்கள்ல கோரிக்கைகளை முன்வைக்கிறாங்க? வணக்கம். அதாவது திண்டுக்கல் மாவட்டத்தில் கடந்த ஆண்டு 12 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட வழக்கில் கடந்த வாரம் திண்டுக்கல் மகிழா நீதிமன்றம் குற்றவாளிகளை விடுதலை செய்து தீர்ப்பளித்துள்ளது. இதனை கண்டித்தும் அது மட்டுமின்றி இந்த குற்றவாளியுடைய குடும்பத்திற்கு நீதி வேண்டும், குறைந்தபட்சமாக அவர்களுக்கு கடுமையான தண்டனை விரைவாக கொடுக்க வேண்டும், தமிழக அரசு மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என வலியுறுத்தி இன்றைய தினம் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள சிகை அலங்கார தொழிலாளர்சங்கத்தினர் 2000க்கும் மேற்பட்ட கடைகளை அடைத்து போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அது மட்டுமின்றி இன்றைய தற்பொழுது நெல்லை மாவட்டத்தில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு பேரணியாக வந்து முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். தற்பொழுது அவரிடம் தெரிந்து கொள்ளலாம். சார் வணக்கம், என்ன மாதிரியான கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள்? சார், இது வந்து திண்டுக்கல் மாவட்டம் குரோம்பட்டி என்ற கிராமத்தில் மருத்துவர் சமுதாயத்தை சேர்ந்த வெங்கடாச்சலம் என்பவர் மகள் சிறுமி கலைவாணி கடந்த வருடம் ஏப்ரல் மாதம் கயவர்களால் பலாத்காரம் செய்யப்பட்டு சிறுமி என்றும் பாராமல் மூக்கிலும் வாயிலும் மின்சாரம் செலுத்தி படுகொலை செய்யப்பட்டுள்ளார். இவ்வழக்கை அரசாங்கம் மகிழா நீதிமன்றத்தில் நடைபெற்றது. இவ்வழக்கிலிருந்து குற்றவாளி கிருபானந்தன் கடந்த மாதம் விடுதலை செய்யப்பட்டுள்ளார். போதிய ஆதாரங்கள் இல்லை என்று விடுதலை செய்யப்பட்டுள்ளார். நீதி வழங்கிய நீதிமன்றில் இப்படி போன்ற அநீதியான நீதியை எங்கள் சமுதாயம் எதிர்கொண்டுள்ளது. அந்நீதியை வென்றெடுப்பதற்காகவே இன்று தமிழகம் முழுவதும் சுமார் 3.5 லட்சம் சலூன் கடைகள் அடைப்பு செய்து சுமார் 25 லட்சம் வாக்காளர்கள், சலூன் கடை நடத்தும் வாக்காளர்கள் மட்டும் இப்போராட்டத்தில் கலந்து கொண்டு நீதி வேண்டும் என்ற கோரிக்கையை தமிழக அரசிற்கு வலியுறுத்துகிறோம். எங்களுடைய கோரிக்கை என்னவென்றால், தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மேல்முறையீடு தாமாக முன்வந்து தமிழக அரசு மேல்முறையீடு செய்து இவ்வழக்கில் குற்றவாளியான கிருபானந்தம் அதிகபட்ச தண்டனையாக தூக்கு தண்டனை வாங்கி கொடுத்து இந்நீதியை வென்று நிலைநிறுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். இன்னைக்கு நெல்லை மாவட்டத்தில் என்ன மாதிரியான போராட்டங்கள் நடைபெற்றிருக்கீங்க, எவ்வளவு கடைகள் அடைக்கப்பட்டு? அதாவது இன்னைக்கு நெல்லை மாவட்டத்தில் மட்டும் சுமார் 2500 கடைகள், நெல்லை மாவட்டம் ஃபுல்லாக சேர்த்தா 5000 கடைகள் இன்னைக்கு நாங்கள் கடையடைப்பு செஞ்சுருக்கோம். கடையடைப்பு செஞ்சு அந்த பொண்ணுக்கு நாங்கள் மௌன அஞ்சலி செலுத்தியிருக்கோம். மலர் அஞ்சலி செலுத்தி நீதி வேண்டி வாயிலும் நெஞ்சியிலும் கருப்பு கொடி ஏந்தி எங்களது போராட்டத்தை தமிழக அரசிற்கு தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம். நம்ம தமிழக அரசு தாமாக முன்வந்து மேல்முறையீடு செய்து இவ்வழக்கை முடிக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் இது போன்ற மாபெரும் போராட்டத்தை நாங்கள் மாநிலம் தழுவி இதே போன்ற ஒரு போராட்டத்தில் நாங்கள் களமிறங்குவோம். மேலும் ஒரு தகவலாக, உத்தரப்பிரதேசத்தில் நடந்த பாலியல் வன்கொடுமைக்காக இங்கு இருக்கின்ற அனைத்து அரசியல் கட்சிகளும் குரல் கொடுத்தும் போராடி கொண்டும் இருக்கிறார்கள். நாங்கள் தாழ்த்தப்பட்ட சமுதாயம், கீழ்ப்படுத்தப்பட்ட சமுதாயம் என்ற ஒரே காரணத்திற்காக மட்டும் இதுவரைக்கும் எந்த ஒரு அரசியல் கட்சியும் குரல் கொடுக்கவும் இல்லை, போராடவும் இல்லை. எங்களுடைய போராட்டத்தை நாங்களே கையில் எடுப்போம். போராட்டம் என்றால் அரசை எதிர்த்து அல்ல, நீதி கேட்டு போராட்டம் என்பதை இச்செய்தியின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு பேரணியாக வந்து தற்பொழுது மனு கொடுத்திருக்கிறார்கள். இந்த கோரிக்கையை வலியுறுத்தி தமிழக அரசு உடனடியாக இந்த வழக்கை மேல்முறையீடு செய்து குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி தான் இந்த போராட்டமானது இங்கு நடைபெற்று வருகிறது.